வெல்கம் டு தான்ஸ் கிச்சன். சிக்கன் குழம்பு எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அரை கிலோ சிக்கன் வாங்கி அதை கழுவி மஞ்சத்தூளும் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் போட்டு வச்சுருக்கேன். மிளகாத்தூள் 1 டேபிள்ஸ்பூன், மல்லித்தூள் 1 டேபிள்ஸ்பூன், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, மிளகு, சோம்பு, ஜீரகம், கருவேப்பிலை கொஞ்சம், தக்காளி 2, சின்ன வெங்காயம் 1 10, பட்டை ஜாமான் தாளிக்கிறதுக்கு தேங்காய் கொஞ்சமாக, அப்புறம் உப்பு. இப்போ தேங்காய், ஜீரகம், சோம்பு, மிளகு, தேங்காய் எல்லாத்தையும் சேர்த்து அரைச்சி குழம்பு செய்ய போகிறோம். பேனில் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடானதும் பட்டை ஜாமான்லாம் போட்டு தாளிக்க போகிறோம். இது நல்லா வந்து பொரியணும். பொரிஞ்சால் தான் நல்ல ஒரு ஃப்ளேவர் கிடைக்கும். அதுக்காக இது பொரிஞ்ச பிறகு வெங்காயம் சேர்த்து வதக்கிக்கிறோம். வெங்காயம் வதங்கின பிறகு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுக்கலாம். நம்ம இப்போயே போட்டோம் அப்படின்னா அது வந்து ஒரு மாதிரி ஸ்டிக்கியாக இருக்கும். இது நான்ஸ்டிக்ன்றதுனால ஒட்டாது. நம்ம சில்வர் பாத்திரம் அது அப்புறம் அலுமினியம் இதிலெல்லாம் செஞ்சோம்னா கண்டிப்பாக ஒட்டும். அதனால் வெங்காயம் வதங்கின பிறகு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை போடுங்க. இது நல்லா வதங்கட்டும். இதில் கொஞ்சம் சோம்பும் போட்டு தாளிச்சுக்கிறேன். எப்போதுமே சோம்பு நம்ம பட்டை ஜாமான் போடுறப்பே போட்டிங்கன்னா இன்னும் நல்லா ஃப்ளேவராக இருக்கும். ஆனால் சோம்பு தாளிக்க மறந்துடாதீங்க. கருவேப்பிலையும் சேர்த்து போட்டு வதக்கிக்கிறேன். இப்போ கருவேப்பிலை வதங்கட்டும். இப்போ இந்த ஸ்டேஜில் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஆட் பண்ணி நம்ம வதக்கிக்கலாம். நல்லா வதங்கிருச்சு. அப்புறம் தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அதையும் சேர்த்து நல்லா தக்காளி நல்லா வதங்கணும். கொஞ்சம் மஞ்சத்தூள் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. மஞ்சத்தூள் ஏற்கனவே சிக்கன்லேயும் சேர்த்து மேரினேட் பண்ணி வச்சுருக்கோம், அதனால் கொஞ்சமாக போட்டுக்கோங்க. நம்ம சிக்கனில் கொஞ்சம் பெசரி வச்சிட்டோம் சமைக்கிறதுக்கு முன்னாடியே அப்படின்னா சிக்கன் வந்து வெள்ளையாக இருக்காது, எல்லோ கலரில் இருக்கும். அதுக்காக தான் மெயினாக வந்து நம்ம சிக்கனில் வந்து மஞ்சத்தூள் வந்து போட்டு பெசரி வச்சுக்கிறோம். இப்போ அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, தேங்காய், சோம்பு, மிளகு அது எல்லாத்தையும் சேர்த்து இதோட வதக்கிக்கிறோம். கொஞ்சம் எண்ணெய் பிரிகிற வரைக்கும் இதை நம்ம வந்து வதக்கணும். பார்க்க நல்லா கலர்ஃபுல்லாக இருக்குது. இந்த மாதிரி சிக்கன் குழம்பு செஞ்சு சாப்பிட்டிங்கன்னா ரொம்பவே டேஸ்ட் நல்லாயிருக்கும். இப்போது மிளகாத்தூள், மல்லித்தூள் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. இந்த தூள் ஐட்டம்லாம் சேர்க்குறப்போ அடுப்பை வந்து சிம்மில் வச்சுருங்க, இல்லைனா கருகிடும். இந்த கருகிற மாதிரி இருந்துச்சுன்னா லைட்டாக தண்ணி தெளிச்சுக்கிட்டிங்கன்னா நம்மளுக்கு வந்து கருகாது. கொஞ்சம் இந்த பச்சை வாசனை போகிற அளவுக்கு கொஞ்சம் வதக்கிட்டு, ஏன்னா நம்ம தண்ணி ஊற்றி கொதிக்க விட போகிறோம், அதனால் பச்சை வாசனை லைட்டாக போகிற அளவுக்கு வதக்கிட்டு நம்ம சிக்கனை எடுத்து இதில் போட்டு ஃபஸ்ட்டு ஒரு 5 மினிட்ஸ் வதக்கிட்டு அதுக்கப்புறம் தண்ணி சேர்த்துக்க போகிறோம். இதை வந்து நல்லா வதக்கிடுங்க. தண்ணி எதுவும் ஊற்ற வேண்டாம். சிக்கன் வந்து வேக வேக தண்ணி அதுவே வந்து வெளியே விடும். அந்த தண்ணியில் கொஞ்சம் இந்த மசாலாலாம் அதில் நல்லா ஸ்டிக் ஆகிக்கும். இப்போ ஓரளவு எல்லா மசாலாவும் சிக்கனில் கோட்டாயிடுச்சு. இப்போ தேவையான அளவு தண்ணி ஊற்றி உப்பும் போட்டு கொதிக்க விட போகிறோம். சிக்கன் வேகிற அளவுக்கு நம்ம கொதிக்க வைக்க போகிறோம். இது வந்து கறின்றதுனால கொஞ்சம் தண்ணி வந்து கூடவே ஊற்றிக்கோங்க, ஏன்னா சிக்கன் வேகணும். நம்மளுக்கு சால்ட்டு போட்டு கொதிக்க விட்டுருங்க. நல்லா கொதிச்சிருச்சு. சிக்கன் வந்திருக்கான்னு செக் பண்ணி பார்த்துட்டு நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிக்க வேண்டியது. தண்ணியும் நல்லா சுண்டி வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் கொஞ்சம் கருவேப்பிலை போட்டுட்டு நம்ம வந்து ஆஃப் பண்ணிட வேண்டியதான். இது வந்து ரைஸுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த மாதிரி சிக்கனை வந்து குழம்பு வச்சு சாப்பிட்டு பார்த்து உங்கள் கமெண்ட்ஸை சொல்லுங்கள். அப்படியே இந்த சேனல்லையும் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க.